Do you think there's a genocide? Why are not courts? Right? Why you are not going to? This is not a thing to talk here, right? Last night, I received a phone call. வணக்கம், நான் லிதரன். இலங்கையில் பொதுமக்கள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து, இலங்கை மக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து கோதாபய ராஜபக்ஷ அவருக்கு எதிராகவும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் போராடி கொண்டிருக்கிறோம். ஸோ கோதாபய ராஜபக்ஷ வந்து பதவி விட்டு போகணும்னு சொல்லி இதே மாதிரி போராட்டங்கள் வந்து இலங்கையில் மட்டும்தான் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இலங்கையை தாண்டி இலங்கை மக்கள் வாழ்கின்ற எல்லா நாடுகளிலும், உலக நாடுகள் எல்லா நாடுகளும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள் பொதுவாக. இதே போல் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தால், அதாவது ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் நடைபெற்றிருந்த ஒரு சம்பவம் தான் இப்போ ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்கள், அதாவது இலங்கையில் ஆர்ப்பாட்டம் எப்படி செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, போராட்டங்கள் எப்படி செஞ்சு கொண்டிருக்கோமோ, அதாவது இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக, இதே போல் ஆஸ்திரேலியாவில் கோதாபய ராஜபக்ஷக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கிடையே தமிழர்கள் ஒரு சில பேர் சென்று, அதாவது மே 18 எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், தமிழர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட நாள். இந்த டைம், அதாவது இந்த விஷயம் எதால் ஏற்பட்டதுன்னா, ராஜபக்ஷ அவர்கள் அரசாங்கம் இருக்கும் போது இனப்படுகொலை ஏற்பட்டதுன்னு சொல்லி நிறைய பப்ளிஷாக நிறைய பேர் வந்து பேசுகிற விஷயம். ஸோ இந்த துண்டு பிரசுரம் இந்த போராட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கு, இந்த போராட்டக்காரர்கள்ட்ட கொடுக்கப்பட்டு, ஏன்னா போராட்டக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க, கோதாபய ராஜபக்ஷ அவர்கள் நீங்கள் வெளியேறணும், நாட்டை விட்டு போகணும், ஜனாதிபதி பதவி விட்டு போகணும், இலங்கை மக்களுக்கு ஒரு தீர்வு வழங்கணும்னு சொல்லி போராடி கொண்டிருந்தவங்க ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில். இந்த டைமில் தமிழர்கள் சென்று இந்த துண்டு பிரசுரம் கொடுத்தீங்க, அதாவது மே 18 வந்து படுகொலை செய்யப்பட்டு ராஜபக்ஷ அவர்கள் ஃபேமிலியால், ராஜபக்ஷ அவங்களால. ஸோ இதையும் எதிர்த்து போராடுங்கன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நோட்டீஸ் வந்து கொடுக்கப்பட்டு, என்னென்னு சொன்னால் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம், இலங்கை மக்கள் தமிழர்கள் சிங்கள முஸ்லீம் இனப்பேதம் இந்த விஷயத்தை பார்க்கும்போது இல்லாமல் தான் இருக்குது. இலங்கையில் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக போராடி கொண்டிருக்கணும், அது 100% ஒன்று தான். ஆனால் இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பழைய நிலை இல்லாமல், அதாவது இனபேதமின்றி மதபேதமின்றி ஒற்றுமையாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 100% அந்த ஒற்றுமை இல்லை என்ற ஒரு விஷயத்தை இதை காட்டுது. அதுக்காக இவர் செய்த விஷயத்தால் வந்து மக்களிடையே ஒற்றுமை வந்து பிளவுபட்டு போதான்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷயம் நடக்காது. என்ன சொன்னால், இலங்கையில், அதாவது இந்த காலிமுகத்தில் கோட்டாஹோவம் என்ற இந்த இடத்துல போராடி கொண்டிருக்கிற டைமில், சிங்கள இளம் ஊடகவியலாளர்களாலேயும் ஒரு போராட்டம் ஈடுபட்டு, அதாவது ஒரு பதாதை வந்து ஏந்தி போராடி கொண்டிருந்தவங்க, என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இசைப்பிரியா இவங்களோட ஃபோட்டோவை கொண்டு சிங்கள இளம் ஊடகவியலாளர்கள் கோட்டாஹோகம் என்ற இடத்துலையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இவங்களுக்கு, அதாவது இவங்களோட இறப்புக்கான நீதி வேணும், ஸோ இந்த ஒரு விஷயமும் அரசாங்கம் செய்யணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. தமிழர்களையும் தாண்டி சிங்கள இளம் ஊடகவியலாளர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பதாதைகள் ஏந்தி, இந்த ஃபோட்டோ, அதாவது இசைப்பிரியா அவங்களோட ஃபோட்டோ ஏந்தி, அதாவது சரணடைந்ததுக்கு பிறகும் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த ஒரு ரீசனுக்கு, அதாவது இவருக்கான தீர்வு வழங்கப்படணும், நீதி கிடைக்கணும்னு சொல்லி போராடினாங்க. ஸோ சிங்களவர்கள் எல்லாருமே, அதாவது இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பிளவுபடணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணலை. நான் மறுபடியும் சொல்கிற விஷயம் வந்து, இந்த வீடியோ போடுறதே காரணம், இலங்கையில் இருக்க எல்லாருமே வந்து 100% ஒற்றுமையாக இல்லை, இந்த ஒற்றுமை வந்து இன்னும் பலப்படணுன்றதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழர்கள் இருந்தாலும் சரி, சிங்கள வந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், யாராச்சும் நீங்கள் பார்க்கும்போது இந்த வீடியோ போட்ட ரீசன், உண்மையான ரீசனை வந்து இந்த விஷயம் நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த வீடியோ விஷயத்தை மென்ஷன் பண்ணிவிட்டு, இலங்கைக்கு இலங்கையிலேயே ஒற்றுமை வந்து இன்னும் மேம்படணும், அதாவது இந்த ஒற்றுமை வந்து போதாது என்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இலங்கையில் தமிழ் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதுக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க, முஸ்லீம் மக்களும் சரி, சிங்களவர்களும் சரி, தமிழர்கள் இணைந்து போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த கோதாஹோகமும் இல்லை, கோதாபய ராஜபக்ஷ அவர்கள் போகணுமென்றையும் தாண்டி, இப்படியான இனப்படுகொலை செய்யப்பட்டதையும் தாண்டி, இசைப்பிரியா அவர்களுக்கான நீதி வேண்டியும் சிங்களவர்களும் போராடினவங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு போராட்டமும் நடைபெற்றிருந்தது. ஆனால் இந்த மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில் இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதாவது இந்த நோட்டீஸ் கொடுத்தவங்களுக்கு எதிராக வந்து செயல்பட்டிருக்கிறாரு, இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க, நாங்கள் போராடி கொண்டீங்க கோதாபய ராஜபக்ஷ அவருக்கு எதிராக போராடி கொண்டு. ஸோ இந்த துண்டு பிரசுரம், இதுக்கு இனப்படுகொலை வந்து இலங்கையில் நடந்ததா என்ற ஒரு கேஷனும் கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு பிறகு இந்த துண்டு பிரசுரத்தை கிழித்தறிஞ்ச மட்டும் இல்லாமல் இவங்களை இந்த இடத்துலேருந்து வெளியாகுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு சிங்கள ஒருத்தரும் வந்து கதைச்சிருக்கார், ஒரு சிங்களவர் ஒருத்தர், அதாவது நம்ம சகோதர மொழி ஒருத்தர் வந்து இந்த துண்டு பிரசுரம் கிழித்தறிஞ்சவருக்கு எதிராகவும் வந்து கதைச்சிருக்கார். அதாவது
இதுவரைக்கும் தமிழர்கள் வந்து அழிக்கப்பட்டாங்க, இப்போ வந்து சிங்களவர்கள் அழிக்கப்பட போகிறாங்க. ஸோ நம்ம அதையும் வந்து வரவேற்கிறார். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தாலே இந்த நாட்டை கட்டி எழுப்பணும். ஒரு சிங்கள சகோதர இனத்தவர் வந்து கதை சொல்லிக்கிறாரு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து 100% ஒற்றுமை இதுவரைக்கும் வரலைன்றது இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ நம்முடைய இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை வந்து இப்போ வலுப்பெற்றிருக்குது. இதுவரைக்கும் இருந்ததை தாண்டி இப்போ ஒரு வலுவான நிலையில் இருந்து கொண்டிருக்கோம். இன்னும் இலங்கையில் இந்த ஒற்றுமை வந்து மேம்பட வேணும். யார் அரசாங்கம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, யார் இலங்கை ஆனாலும் பிரச்சனை இல்லை. இலங்கையில் மக்களோட ஒற்றுமை வந்து உடையக்கூடாது. இலங்கையில் ஒற்றுமை வந்து மேம்படும் போது தான் இலங்கை நாடு ஒரு சுவிசேஷமான நாடாக வந்து மாறுறதுக்கு, இலங்கை நாடு வந்து அபிவிருத்தியான ஒரு பாதைக்கு போகிறதுக்கு. அபிவிருத்தி என்றது கடன் இல்லாமல் இலங்கை நாடும் இலங்கை மக்களும் வாழணும். ஸோ இந்த ரோட்டை போடுறது அபிவிருத்தியை தாண்டி இலங்கையில் கடன் இல்லாமல் இலங்கை மக்களும் இலங்கை நாடும் இருக்கணும். இந்த ஒரு அபிவிருத்தி தான் எங்களுக்கு தேவை. இதுக்கு வந்து இன ஒற்றுமை, மத ஒற்றுமை, எல்லா ஒற்றுமை வந்து இலங்கையில் தேவைப்படுது. ஸோ தமிழர்களோ சிங்களவர்களோ அல்லது முஸ்லீம் மக்களோ எல்லாருமே ஒற்றுமையாக இணைந்தால் மட்டும்தான் இலங்கை நாடுற முன்னேற்றத்தை நம்ம முன்னேற்றத்துக்கு கொண்டு போகலாம். இலங்கை நாடு அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.